பழைய மரத்தில் நம்ம செய்கிற வந்து அப்படியே டோர் நம்ம எப்படி செய்கிறோமோ அதே அளவுலேயே இருக்கும். அதனால் நமக்கு மழை நேரத்தில் இந்த மாதிரி டைமிங்லலாம் எப்போவுமே பிடிக்காது, வளையாது, டோர் வந்து வளைஞ்சு கொடுக்காது. இந்த தூணுங்களுக்கு மேலே வந்து பெரிய பெரிய மரமாக போட்டிருப்பாங்க. எப்படின்னா 12x10 15x10 இந்த மாதிரி பெரிய சைஸ் இருக்கும். அந்த சைஸை வந்து கீழே நம்ம இறக்கி வச்சு இங்கே லாரியில் வச்சு டிரான்ஸ்போர்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டு பலகைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கணும். வேஸ்ட் இல்லாமல் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். இன்னும் வந்து மரம் வந்து நல்லா கெட்டியாக இருக்கு. ஏன்னா எப்படியும் ஒரு வீடு வந்து 60 வருஷம் 65 வருஷம் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மரத்தை. ஆனால் மரம் வந்து நல்லா வைரமான பகுதி மட்டும்தான் அந்த மரத்தில் இருக்கும். மீது அந்த டேமேஜ் போயிட்டு இந்த மாதிரி பகுதியெல்லாம் போயிட்டு வைரமான மரம் இருக்கும். அதனால் இந்த உட்டு டோர் நம்ம செஞ்சால் வீட்டுக்கு வந்து நல்லா ஒரு பிரயோஜனமாக இருக்கும். நமக்கு பார்க்கும்போது டெமாலிஷ் பண்ணி கீழே எடுக்கும்போது பழசுமாக இருக்கும். மறுபடியும் நம்ம என்ன சைஸ் தேவையோ அதை அறுத்து இழைக்கும் போது மறுபடியும் நம்ம பூசு வாங்கி என்ன செய்யுமோ அதே ஒருத்தப்பளுக்கு வந்துடும். நாளுக்கு மணி இதெல்லாம் போட்டால் புது மரம் தேக்க போட்டோம்னா வெடிக்கும். இது வந்து வெடிக்காது, நல்லாயிருக்கும். அண்டு இதுக்கப்புறம் பாலிஷ் அதில் போட்டு கொடுத்துருவேன். எப்படின்னா டார்க்காக இருக்கும், பாலிஷ் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும். அதில் வந்து அதிகப்படியான கிரெயின்ஸ் இருக்கும். இந்த டீ கூட கிரெயின்ஸ் வந்து புதுசை விட பழசில் வந்து அதிகப்படியான கிரெயின்ஸுங்க இருக்கும். நம்ம பார்க்கும்போது அது தனியாக தெரியும். புதுசுக்கும் பழைய மரத்தில் செஞ்சதுக்கும் புது மரத்தில் செஞ்சதுக்கும் வித்தியாசம் நிறையா தெரியும். பழைய மரம் யூஸ் பண்ணுறதுனால இப்படி சாதாரண ஒரு வீட்டுக்கு வந்து நம்ம மரம் வெட்டினா ஒரு வீட்டுக்கு குறைஞ்ச ஒரு 3 மரம் அதிகபட்சம் ஒரு 4 மரம் வெட்டுற மாதிரி இருக்கும். இப்போ ஒன்று அந்த மரத்தை வளர்க்குறது வந்து நம்மளுக்கு ஒரு சிரமமான வேலை. எப்படினா குறைஞ்ச ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு மேலே உள்ள மரங்கள் தான் நம்ம யூஸே பண்ண முடியும். அதுக்கு கீழே உள்ள மரங்களை யூஸ் பண்ண முடியாது. அந்த 15 வருஷம் மரம் வளர்க்குறது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த பழசில் வாங்கி போடும்போது அந்த 3 மரம் 4 மரம் நம்ம மிச்சம். சாதாரணமாக ஒரு பெரிய வீடுங்கன்னா கட்டினா ஒரு குறைஞ்ச ஒரு 20 மரமாவது வெட்டுற மாதிரி இருக்கும். அந்த இது வந்து நமக்கு மிச்சம். அந்த பழைய ரீயூஸ் பண்ணுறதுனால இந்த சமுதாயத்துக்கு வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் பண்ணுறோம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம்.